போடுறான். டேய் மச்சான் வேணாண்டா, இதெல்லாம் நீ முன்னாடியே வச்சிருக்கணும். ஹேய் சீக்கிரம் போடுறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசு கொடுக்கும் அழுத்தத்திற்கு பணிய வேண்டாம் என எனக்கு கருத்து தெரிஞ்சிலிருந்து இந்த காவிரி பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. நம்ம நாட்டில் தண்ணி பிரச்சனை மட்டும் முடிவே இல்லப்பா. எந்த நீ சொல்ற நினைச்சேன். உங்களை சொல்லி குத்தம் இல்ல. இந்த மீடியா நம்ம கண்ணு முன்னாடி என்ன பிரச்சனை காட்டுதோ அதுதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டோட பிரச்சனை தெரிஞ்ச எல்லாருக்கும் இங்கே இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்டோட பிரச்சனை தெரியல. இங்கே எத்தனை பேர் தூத்துக்குடி பற்றி பேசுகிறோம், ஷேர் பண்ணுறோம். தூத்துக்குடி அப்படின்னா துறைமுகம், வணிகம், முத்து, உப்பளம், அழகு மொழி, இப்படி நிறையா அடையாளம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தூத்துக்குடிக்கு ஒரே அடையாளம் ஸ்டெர்லைட். சுவாசிக்கிற காற்றுலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துலேயும் விஷம். உழைக்கிறான், சந்தோஷமாக இருக்கான், உடம்புக்கு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போகிறான், கேன்சர். குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு, பிறக்கும் போதே ஊனமாக பிறக்கணுமா? நம்ம எவ்வளோ தான் போர்க்குடி பிடிச்சி பேன் ஸ்டெர்லைட்னு கத்தி போராடி செத்தாலும் நமக்கு என்னன்னு எங்கேயோ லண்டனில் போய் உட்காந்துருக்க மிஸ்டர் அனில் அகர்வால் இதை மதிக்கிற மாதிரி தெரியல. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஊருக்கே பிரச்சனைன்னு தெரிகிற ஒரு விஷயத்தை பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுது இந்த கோர்ட். அதையும் தாண்டி மேல்முறையீடு பண்ணாலும் ஒரு ஃபைன் அமௌண்ட் போட்டு மறுபடியும் வேலை நடக்குது. அப்போ இங்கே பணம் தான் பிரச்சனையா? இந்த மக்களை எங்களால் தான் காப்பாற்ற முடியும்னு சொன்ன அரசியல்வாதிகள் கட்சிகள் யாருமே இதை கண்டுக்கலை, போராட வரலை. இன்றைக்கி நம்ம காலை பிடிச்சிருக்க இந்த பிரச்சனை நாளைக்கு நம்ம கழுத்தையும் பிடிக்கும். அப்போ நீ கத்தனாலும் கூச்சல் இட்டாலும் அந்த சத்தம் யாருக்கும் கேட்காது. நீ சொல்கிறத பார்த்தா இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கே. அப்படியே மீடியா இதை பற்றி எதுவுமே காமிக்கல. மீடியாங்கிறது இப்போல்லாம் பாலிட்டிக்ஸ்க்கும் பீப்புளுக்கும் நடுவில் இருக்க ஒரு டைவர்ஷன் போர்ட், அவ்வளோதான். அப்போது ஸ்டெர்லைட்டுக்கான டைவர்ஷன் தெரிஞ்ச ஒரு மூணு விஷயம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம சென்னை ஃப்ளட், பீப் சாங், விவசாய பிரச்சனை, சுஜிலிக்ஸ், நீட் எக்ஸாம், ஜிமிக்கு கமெண்ட்மெண்ட், இப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ டைவிஷன் நடந்துட்டு தான் இருக்கும். எல்லா கோபத்தையும் மாறுப்போம் எலெக்ஷன் காமிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அங்கே ஒரு டைவிஷன் வழக்கம் போல் காசுக்கு ஓட்டு, ஓட்டுக்கு ஆப்பு. இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஸ்டெர்லைட் இஷ்யூ ஒன்றுமே இல்லாமல் போயிடுமோனு பயமாக இருக்குது. ஸ்டெர்லைட் மெயின்ன்றவங்க ஒரு பக்கம், வேணான்றவங்க இன்னொரு பக்கம். எவன் என் கேடு கெட்டு போனால் எனக்கு என்னென்னு கண்டுக்காத கவர்மெண்ட் ஒரு பக்கம். நீங்கதான்.